ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையினிது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான போண்டா. இதை 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே சென்னையில் க்ளவுடியாக ஃபஸ்ட் கிளாஸ் வெதர் இருக்குங்க. பத்தாததுக்கு இப்போ ஈவினிங் ட்ரிஸ்லிங் வேறு, செமையாக இருக்குது. ஈவினிங் காஃபியோட சூடாக வடை, பஜ்ஜி, போண்டா ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ I decided இந்த போண்டா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டாக்கு 2 கப் இட்லி மாவை எடுத்திருக்கேன். இதுக்கு மாவு ரொம்ப புளிக்காமல் லைட்டாக புளிச்சிருக்கணும். அதாவது தோசை மாவு மாதிரி ரொம்ப புளிச்சு இல்லாமல் இட்லிக்கு ஊற்றுற மாதிரி லைட்டாக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கணும். 1 பிஞ்ச் சோடா உப்பு போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ரவையை போட்டுட்டு மாவை நல்லா கலக்கி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்டேட்ஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு மாவை இது மாதிரி கொஞ்சம் அடித்து கலக்கணும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது நம்ம கையில் எடுத்து அப்படியே கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஃபைன் சாப் பண்ண பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கட் பண்ண 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் போட்டு மாவெல்லாம் கலக்கி விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஸ்கில்லட்டில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போடலாம். நான் சின்ன சின்னதாக பைட் சைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். அட் எ டைமில் நிறையவே போடலாம், ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. நம்ம சின்னதாக போட்டாலும் அது நல்லா புசு புசுன்னு பெருசாக வந்துடும். நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான போண்டா, அதுவும் இட்லி மாவு வச்சு வெறும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி இந்த போண்டாக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன். 1 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சி ஜாரில் சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் போட்டிருக்கேன். கூடவே 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். இது மலை பூண்டு, கா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்ததுன்னா இன்னும் 2 பல் சேர்த்து போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 1 தக்காளியை மீடியம் சைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இது மாதிரி வறுவறுன்னு அரைச்சிக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். கார சட்னி ரெடி. இந்த போண்டாவில் ரவை போட்டிருக்கிறதுனால மேலே அந்த கிறிஸ்பினஸ் 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கும். உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கார சட்னியும் போண்டாவும் காஃபியோட இந்த மலைக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்னங்க, அசையாக சமைச்சு அன்பாக பரிமாற, சுவை இனிதுங்க.